நகவனி ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டுக்கெழு ஆகியன முறையே 1.2 மற்றும் 25.6 எனில் அதன் சராசரியை காண்க. என்னென்ன கொடுத்திருக்கிறாங்கன்றதை பாருங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டுக்கெழு ஆகியன முறையே. இந்த முறையேன்ற வார்த்தை எதுக்குன்னா, முதல் என்னடா கண்ணா வந்திருக்குது, திட்ட விளக்கம்னு வந்திருக்குது. அப்ப முதல்ல வரக்கூடிய மதிப்பு எதுக்குன்னா திட்ட விளக்கத்துக்கு. புரியுதா? இனி பாருங்க, இது வந்து திட்ட விளக்கம் இல்லையா? இது என்னது? திட்ட விளக்கம். அப்ப இந்த திட்ட விளக்கத்துக்கான மதிப்பு எதுனா 1.2. அடுத்தது இது மாறுபாட்டுக்கெழு இல்லையா? மாறுபாட்டு கெழுக்குரிய மதிப்பு வந்து 25.6. மாற்றக்கூடாது. இந்த முறையேனா முதல்ல வரத்துக்கு முதல் மதிப்பு, ரெண்டாவது வரத்துக்கு இந்த ரெண்டாவது வரக்கூடிய மதிப்பு. எனில் அதன் சராசரியை காண்க. இப்ப நம்ம கணக்கு செய்யணும். சரியாடி கண்ண, என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. நமக்கு மாறுபாட்டு கெழுக்கான சூத்திரம் தெரியும். இங்க பாருங்க, ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். கண்ணு, ஒவ்வொரு கணக்கு செய்யும் போதும் நீங்க இந்த வரையறையை வந்து மறுபடி மறுபடி நினைவு கூறும் போது, ரீகால் பண்ணும்போது உனக்கு இந்த ஃபார்முலா வந்து மறக்காது. அதுதான் இப்ப இது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மாறுபாட்டு கெழு. புரியுதடிக்கணும். என்னது? மாறுபாட்டு கெழு சமம் என்னது? எதை எதால வகுக்கணும்? திட்ட விளக்கம். என்னடிக்கணு? திட்ட விளக்கம் வகுத்தல் என்னடா கண்ணா? சராசரி பெருக்கல் என்னது? 100. ஏண்டா கண்ணா 100ன்னு போடுறோம்? இதை சதவீதத்தில் குறிப்பிடலாம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா. இப்ப நம்ம 25க்கு இவ்வளவுனா 100க்கு எவ்வளவு? சதவீதம்னால என்னது? 100க்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சதவீதம். அதனால இது என்னது? சதவீதத்துல குறிப்பிடணும். புரியுதா? இந்த ஆன்சர் எதுல வரணும்? சதவீதத்துல நம்ம குறிப்பிடுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? இப்ப இதையே சிம்பிளா எழுதணும்னா சிவி ஈக்குவல் டு என்னது? சிக்மா. புரியுதா? அடுத்தது என்னது? எக்ஸ் பார் பெருக்கல் என்னது? 100. இதை எதால குறிப்பிடணும்? சதவீதத்துல குறிப்பிடணும். புரிஞ்சுது அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? இதனுடைய மாறுபாட்டு கெழுவை எதுல குறிப்பிடுறோம்? சதவீதத்துல குறிப்பிடுறோம். அப்ப அந்த பெருக்கல் 100 மறக்க கூடாது. இப்ப இதுல என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? மாறுபாட்டு கெழு சிவி எவ்வளவு? 25.6. ஃபர்ஸ்ட்லயே டேட்டா எழுதிக்கிறனால எழுதிக்கோங்க. திட்ட விளக்கம் எவ்வளவு? 1.2. அப்ப என்ன வேணும்? எக்ஸ் பார் வேணும். சரியாடிக்கண்ண? இப்ப நல்லா கவனிங்க, இது ரெண்டு விதமாவும் செய்யலாம். இப்ப மாறுபாட்டு கெழு என்னது? 25.6. திட்ட விளக்கம் என்னது? 1.2 டிவைடட் பை என்னடா கண்ணா? இங்க சராசரி என்னது? சராசரி பெருக்கல் என்ன? 100. எதால குறிப்பிடுறோம்? சதவீதத்தால. இல்ல கடைசியா கூட நீங்க சதவீதம் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப நல்லா கவனிங்க, சராசரி தான் நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அதனால ஆக்சுவலா என்ன பண்ணா, இந்த சராசரி இடது கை பக்கம் போச்சுன்னா, இந்த இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த மாறுபாட்டு கெழுவினுடைய மதிப்பு இங்க வரும். ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக 25.6 பெருக்கல் சராசரி. ஏண்டா கண்ணா பெருக்கல் போட்டா? இங்க வகுத்தல் இருக்குது இந்த சராசரி. அப்ப இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? பெருக்கல்ல வரும். அடுத்து என்ன வரும்? 1.2 பெருக்கல் என்னது? 100. நமக்கு என்னடா கண்ணா வேணும்? சராசரி வேணும். அப்ப ஈக்குவல் டு 1.2 என்ன இருக்குது? பெருக்கல் 100 பை 25.6. எப்படி இங்க வகுத்தல்ல வந்துச்சு? இங்க பெருக்கல்ல இருக்குது. இந்த 25.6ன்றது எதுல இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. புரியுதா? அப்ப இங்க என்ன வரும்? வகுத்தலுக்கு வரும். புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணோம்? நான் அதை சொன்னேன் இல்லைங்க, இங்கேயும் ஒரு புள்ளி தள்ளி இருக்கு, இங்கேயும் ஒரு புள்ளி தள்ளி இருக்கு. அப்ப முத நம்ம என்ன பண்ண, இந்த தசம புள்ளிய நம்ம நீக்கணும். இந்த தசம புள்ளிய என்ன பண்ணணும்? நீக்கணும். நீ கேட்கலாமே, இங்க 100 இருக்குதே, இந்த 100ஆல பெருக்கிட்டோம்னாலே இங்க தசம புள்ளி பெருமே. இங்க பகுதியிலயும் இருக்குதா? அப்ப நம்ம பொதுவா என்ன பண்ணோம்னா, நல்லா கவனிங்க, ஸ்டெப் ஆக்சுவலா தேவையே இல்லை. 10ஆல பெருக்கணும். தொகுதியும் பகுதியும் 10ஆல பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்னா, 12/256 பெருக்கல் 100ன்னு வரும். கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க என்ன பண்ணா, 1.2 நல்லா கவனி,
பெருக்கல் பத்து டிவைடட் பை 25.6 பெருக்கல் பத்து. இங்க மறுபடியும் என்ன இருக்குது? பெருக்கல் நூறு. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 100/1 இருக்கிறதா அர்த்தம். என்ன இருக்கிறதா அர்த்தம்? 100/1 இருக்கிறதா அர்த்தம். இப்ப இங்க என்ன ஆகும்னா 120 வரும். அப்ப என்ன வரும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். மறுபடியும் இங்க என்ன வரும்? ரைட்டா, பத்தால பெருக்கும் போது எத்தனை ஜீரோ சேர்க்கணும்? ஒரு ஜீரோ சேர்க்கணும். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். பெருக்கல் என்னது? 100. அப்ப இந்த புள்ளி ஜீரோவும் இந்த புள்ளி ஜீரோவும் தேவையில்லை. அதுதான் இங்க டைரக்டா எழுதிட்டோம். புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ணு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அடிக்கலாம். ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? வேற கலர் எடுத்துக்கலாமா? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? இப்ப இது என்னது? 6 2 12 கரெக்டா. அடுத்தது இங்க 2 2 2 2 4 மிச்சம் என்னது? 1. அப்ப இங்க என்ன வருது? 16. 8 2 16. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 3 2 6. இங்க என்ன வரும்? 6 2 12. ஏன்னா 1 வேண்டாம். ஏன்னா 1 இதாக அதனால அடுத்த நம்பரையே எடுக்கும்போது 12. 6 2 12. 4 2 8. அப்ப இங்க என்ன வருது? 3. புரியுதா? இங்க என்ன வருது? 64. சரியாடா கண்ணா? இப்ப இது ரெண்டையும் அடிச்சும் போடலாம். இல்ல அப்படின்னா நல்லா கவனி. இப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா 3 பெருக்கல் 100 என்ன இருக்குது? 3 பெருக்கல் 100/64. 3 பெருக்கல் 100 என்னடா கண்ணா? 300/64. சரியா? இல்ல மிஸ், இப்படியே இங்கேயே அடிச்சுக்கலாம் அப்படின்னாலும் நீ அடிக்கலாம். ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. இப்ப நல்லா கவனி. இத மறுபடியும் என்ன பண்ணலாம்? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? அடிக்கலாமா? அடிக்க கூடாதா? என்ன பண்ணலாம் இங்க? இப்ப இங்க சொல்லுங்க பாக்கலாம். 3 2 6, 2 2 4, 2 2 மிச்சம் என்ன வரும்? 1. அப்ப 10 வருதா? அப்ப 5 2 10. அப்ப இங்க என்ன வரும்? 150. இங்க 32 வருதா? மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 2 2 2 மிச்சம் 1, 12. அப்ப 6 2 12. அடுத்தது 7 2 14 மிச்சம் 1, 10 வருதா? அப்ப என்ன வரும்? 5 2 10. ரைட்டா? அப்ப இங்க என்ன வருது நமக்கு? 75/16. சரியா அடிக்கண்ணு? இப்ப இந்த 75 16 வகுக்கணும். என்ன பண்ணு? 75 16 வகுக்கணும். 75 வகுத்தல் என்னது? 16. நல்லா கவனிக்கணும். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு, 16 வாய்ப்பாடு தெரியலன்னு பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்படி என்னன்னா 16 16 கூட்டினா என்ன? 32. 32 32 கூட்டினா என்ன? 64. அப்ப 2 16 32, 4 16 64. கரெக்டா? புரியுதோ புரிய? 2 16 32, 4 16 64. ஏன்னா இது ரெண்டு தடவை தானே, அப்ப மறுபடியும் 32 தானே போட்டு கூட்டுறோம். அப்ப 4 4 16 என்னடி கண்ணு? 64. இதை என்ன பண்ணிக்கணும்? கழிக்கணும். கழிக்கும் போது என்ன வரும்? 11. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணிக்கணும்? புள்ளி வச்சுட்டு பூஜ்யம் சேர்த்துக்கணும். புள்ளி வச்சுட்டு பூஜ்யம் சேர்க்கணும். மறுபடியும் என்னது? 16. ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப அதே மாதிரிதான். இப்ப 4 வந்துச்சா? 4 வந்துருச்சா? அப்ப கண்டிப்பா என்ன வருதோ அதை விட ஜாஸ்தியா தான் வரணும். புரியுதா? அப்ப 5 எடுக்க கூடாது, 6 எடுத்து பாரு. புரியுதா? 64 மறுபடியும் 32 போட்டு கூட்டி பாரு. என்ன வருது? 96 வருதா? அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? 6. இப்ப ஒருவேளை இங்க கரெக்டா வரலன்னா மறுபடியும் என்ன போட்டுக்கலாம்? இங்க நம்ம 16 போட்டு கூட்டி பார்த்துருக்கலாம். இப்ப கரெக்டா வருது. 96 110 வருது. ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா 110 தாண்டிரும். அப்ப 6 16 எவ்வளவு? 96 இல்லையா? பெருக்கி பாரு. 6 6 36 மீதி 3 6 1 6, 6 3 கூட்டினா 9, 96. அப்ப இத கழிக்கணும். புரியுதா? 110 100 ல 96 போச்சுன்னா எவ்வளவு? 4. 10 4 கூட்டினா 14. இல்ல மிஸ், நாங்க எப்பவும் போல கழிச்சுக்கிறோம்னாலும் கழிங்கடா கண்ணு. ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. கழித்தல் நீ எப்படி செய்யணுமோ செய்ய, அதை பத்தி எல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு வந்து இது ஈஸி. 110 என்ன பண்ணிட்டேன் நான்? 100 எடுத்துக்கிட்டேன். 100 ல 96 போச்சுன்னா 4. இங்க என்ன இருக்குது? 10. 10 4 கூட்டினா 14. மறுபடியும் என்ன சேர்த்திக்கலாம்? நம்ம பூஜ்யம் சேர்த்திக்கலாம். ரைட்டா? ரைட்டா? ரைட்லையா? மறுபடியும் என்ன பண்றேன் நானு? 32 போட்டு கூட்டி பாக்குறேன். அப்ப என்ன வருது? 8. இங்க என்ன வருது? 12. 128. அப்ப இங்க என்ன வருது? 8. புரியுதாடா கண்ணா? பெருக்கி வேணாலும் பாரு, கரெக்டா தான் வரும். புரியுதா புரியலையா? இது 2. அடுத்த என்னது? 4 6 8. புரிஞ்சிட்டீங்களா? இப்ப இங்க வந்திருக்குதா? இங்க 4 வந்துருச்சா? ரைட்டா? ரைட் இல்லையா? 4. அதுக்கப்புறம் என்னது? 6. அதுக்கப்புறம் என்னது? 8. இது வந்து 4. சரியா? இப்ப இங்க என்ன போட்டுக்கணும்? 128.
நூத்தி இருபத்தி எட்டுன்றது என்னது, எட்டு பதினாறு நூத்தி இருபத்தி எட்டு. சரியாடாகண்ணா. அடுத்தது இப்ப இது என்ன பண்ணிக்கணும், கழிக்கணும். கழிச்சா என்ன ஆகுறது, பன்னெண்டு. ரைட்டா? இப்ப இதுக்கு என்ன ஆன்சரு, நாலு புள்ளி ஆறு எட்டு. ரைட்டா? ஒருவேளை நிறைய கேட்டா மட்டும் நீங்க அடுத்ததுக்கு போங்க, இல்ல அப்படின்னா ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு இரண்டு இலக்கங்கள் கண்டுபிடிங்க. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இப்படியும் கண்டுபிடிக்கலாட்டிக்கண்ணு, இல்ல அப்படின்னாலும் இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, டைரக்டாவும் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்ப இத ஃபார்முலா மாத்தி எழுதியும் செய்யலாம். எப்படி செய்யலாம்? சராசரி பாருங்க, டைரக்டா ஃபார்முலா மாத்தி எழுதி நீ செஞ்சுக்கலாம். தெரியறவங்க இப்ப சராசரி தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதனால இந்த சராசரி என்ன ஆகும்னா இங்க போகும். அப்ப சராசரி ஈக்குவல் டு என்னது, திட்ட விளக்கம் டிவைடட் பை என்னது, மாறுபாட்டு கெழு பெருக்கல் நூறு. இப்ப இது எதுல கொடுத்துருக்கணும் நம்ம, ஆக்சுவலா சதவீதத்துல இங்க இல்ல, சாரி இது சதவீதத்துல கொடுக்கூடாது. சரி, இது என்னது, எக்ஸ் பார். இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம, எக்ஸ் பார் சராசரி. சிம்பிள் போடாதனால புரியுதா, இது என்னது சராசரின்றதுனால அப்படியே வச்சிடணும். இதுவே மாறுபாட்டு கெழுவா இருந்திருந்தா இங்க சதவீதம் கொடுக்கும். இப்ப சராசரி ரைட்டா? அப்ப சராசரின் போது இங்க என்ன வரக்கூடாது, சதவீதம் வேண்டாம் நமக்கு, பெருக்கல் நூறு மட்டும் இருந்தா போதுமானது. இப்ப என்ன பண்ணிக்கலாம், அப்ப திட்ட விளக்கம் என்னது நமக்கு இங்க, ஒன்னு புள்ளி ரெண்டு டிவைடட் பை இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு, பெருக்கல் என்னது நூறு. இங்க என்ன கேக்குறாங்க, சராசரி. இப்ப சிம்பிள் வேணும்னா சிம்பிள் போட்டுக்கோங்க. சிம்பிள் என்னது, எக்ஸ் பார். ஒண்ணு இது என்னது, எக்ஸ் பார். திட்ட விளக்கத்துக்கு என்னது, சிக்மா. இங்க என்னது, மாறுபாட்டு கெழு சிவி. இப்படியும் போட்டுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதை பாருங்க, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை சிவி இன்டு ஹண்ட்ரட். இங்க சதவீதம் போட வேண்டாம், ஏன்னா சராசரின்றதுனால தேவைப்படாது. புரியுதுங்களா? அது கேன்சல் பண்ண என்ன வருது நமக்கு, நாலு புள்ளி ஆறு எட்டு. ஏன்னா கால்குலேஷன் ஏற்கனவே இங்க நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால டைரக்டா ஆன்சர் போட்டேன். புரிஞ்சுதா அடிக்கன்னு? சராசரின்றதுனால இங்க சதவீதம் கொடுக்க வேணாம். இப்ப மிஸ் சதவீதம் போட போனேன்னா அதுக்கப்புறம் தான், சராசரி கேட்டிருக்கிறதுனால இங்க என்ன பண்ணக்கூடாது, சதவீதம் போடக்கூடாது. மாறுபாட்டு கெழுவா இருந்தா என்ன பண்ணும், சதவீதத்துல குறிப்பிடணும் அப்படின்னு. ரைட்டா? புரியுதா? ரைட்டா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா. அதனால டைரக்டா இப்படி ஃபார்முலா வச்சு நீங்க செய்யணும்னாலும் செய்யுங்க, இல்ல மிஸ் நாங்க இப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க செய்யுங்க. ஏன்னா சில படிக்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடும், அதனால டைரக்டா அப்படி செய்ய. அது இன்னொன்று, டைம் சேவ் பண்றதும் வேணும். எல்லாரும் இப்படி எல்லா ஸ்டெப்பையும் செஞ்சு செஞ்செல்லாம் செய்ய முடியாது. இப்ப நான் நடத்தும் போது என்னன்னா, எல்லா குழந்தைக்கும் புரியணும், ஒருவேளை அது வகுத்தல்ல கஷ்டப்படுமோ அப்படின்றது, எல்லா ஸ்டெப்பையும் சின்ன சின்ன ஸ்டெப் எல்லாம் சொல்லி சொல்லி செய்யறேன். உங்களுக்கு டைரக்டா செய்ய தேவைன்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப இதுவே அப்படிதான், அப்படி வந்தவொடனே நீ என்ன பண்ணிடுவ, பன்னெண்டு பை இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் நூறு அப்படின்னு போட்டு டக்குன்னு போட்டுருவேன். ஏன்னா இன்ட்டு பத்து இன்ட்டு பத்துன்றது உனக்கு தெரியும், அதனால போட்டு கணக்கு செஞ்சிருவீங்க. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? தேங்க்யூ.